ஒரு புட்டியில் ரெண்டு தைலம் என்னவென்று கேட்டேன். முட்டை என்றான். ஆள குழி தோண்டி ஒரு முட்டை போட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை என்னவென்று கேட்டேன். தேங்காய் என்றான். ரெண்டு விடுகதை போட்டேன், விடுவித்து விட்டான். அதற்கு பிறகு இந்த எட்டு வீதி சிறுவன் சொன்னான், நான் விடுகதை போடுகிறேன், நீங்கள் விடுவீங்கள் என்றான். சொல் மகனே என்றேன், கால் உண்டு, காதுண்டு, கழுத்துண்டு, தலை உண்டு, உடல் உண்டு, உயிர் உண்டு, ஆனால் உணர்ச்சி மட்டும் இல்லை என்னவென்று கேட்டான். என்னாலே பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், தவிக்கிறேன், திகமுகாடுகிறேன். எட்டு வயது சிறுவன் என்னை ஏமாற்றி விட்டானே என்று தோற்று போனது மாதிரி உணர்கிறேன், தொலைந்தது மாதிரி உணர்கிறேன். பதில் சொல்ல முடியவில்லை எனக்கு. அப்போது இந்த சிறுவன் இன்னும் இளக்காரமாக என்னிடத்தில் சொல்லுகிறான், 10 நிமிடம் அவகாசம் தருகிறேன், யோசித்து பதில் சொல்லுங்கள். 10 நிமிடம் அவகாசமும் தந்தான். அந்த அவகாசத்திலும் யோசித்து பதில் சொல்ல முடியவில்லை. எனக்கு தமிழ் கற்றுத்தந்த பேராசிரியருடைய பேரனிடத்திலே தோற்பதில் அவமானம் ஒன்றுமில்லை என்று நான் தோற்றுவிட்டேன். மகனே, நீயே விடுகதையை சொல், விடுவித்து விடடா என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், கால் உண்டு, காதுண்டு, கழுத்துண்டு, தலை உண்டு, உடல் உண்டு, உயிர் உண்டு, ஆனால் உணர்ச்சி மட்டுமில்லை. அதுதான் இந்தியாவின் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். பாடுவாள் மாறி மறுத்து தீவிடித்து வேறி மயிர் பங்க எப்பாடும் பார்ந்துதறி போதுமா போலே புறப்பட்ட சிங்கம் போல் எங்கள் அம்மா தேசிய வளர்ச்சி மன்ற கூட்டத்தில் இருந்து வெளியேறி ஆண்மையோடு வந்தார்கள். இன்றைக்கு வானம் அவரை வழிபொழிகிறது, இமயம் அவரை அண்ணாந்து பார்க்கிறது, எல்லா திசைகளும் அவரை எடுத்துக் கூட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இது அம்மாவா இல்லை, இது ஆதிபராசக்தியின் அடையாளமா என்று இந்தியாவே இன்றைக்கு வியப்பில் விழிவிரிக்கிறது. இந்த தைரியம் யாருக்கு வராது? இத்தாலி எருமையின் காலில் சப்பானை கழுதையாக விழுந்து கிடக்கிற கருணாநிதியைத்தான் இந்த நாடு பார்த்திருக்கிறது. இப்போது ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு துணிச்சலான நடவடிக்கை மேற்கொண்டு விட்டு வருகிறார், செய்தியாளர்களுக்கு செய்தியை சொல்கிறார். 7 கோடி தமிழ் மக்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்று கவலை சொல் கவலையை பதிவு செய்கிறார். ஹிஸ்டரி இட்செல்ஃப் ரிபீட், சரித்திரம் திரும்பும். எனக்கு பொன்னாடை போர்த்திய தேங்கை ஷர்புதீன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணையில்லாத ஆற்றல் பெற்ற அமானுஷ்யமான அறிவு பெற்ற பெருமகன் தேங்கை சர்வதீன். கண்ணுடி கண் திறப்பதற்குள் சந்த கவிதைகளை எழுதுகிற ஆற்றல் பெற்ற கவிஞர் சர்வதீன் இங்கே எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அவரை நான் இளமை பிராயத்திலேயே நான் அறிவேன். அவருக்கு மட்டுமல்ல, நான் இந்த திருவையாறு இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓரிரை கொள்கையை உலகத்திற்கு சொல்ல வந்த நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் நபியாலும் அவருடைய செல்வ புதல்வர் இஸ்மாயில் தீர்க்கதரிசியாலும் மக்காவில் கட்டி முடிக்கப்பட்ட கடவுளாலயம் கஃபாவிலே நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது உனக்கு இங்கே அனுமதி இல்லை என்று அவரை அவமதித்தார் ஒருவன். அவருடைய பெயர் உஸ்மான் இப்னு தல்ஹா. உங்களுக்கு இங்கே இடமில்லை என்று அவமதித்து அவரை வெளியேற்றினார் உஸ்மான் இப்னு தல்ஹா. இந்த மர